கராத்தேல மொத்தம் எத்தனை லெவல்ஸ் இருக்கு சார்? நிறைய கராத்தேல கராத்தேல பேசிக் வந்து ஒரு 10 லெவல்ஸ் இருக்கு. பேசிக் ஒயிட் பெல்ட்ல இருந்து பிளாக் பெல்ட் வரைக்கும் ஒரு 10 லெவல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா பிளாக் பெல்ட்ல இருந்து ரெட் பெல்ட் அது ஒரு 10 லெவல்ஸ் இருக்கு. கராத்தே அப்படின்னாலே அது வந்து டிசிப்ளின், டிசிப்ளின் அது ஒன் ஆஃப் த்ரீ டிசிப்ளின் தான் அது. அதனால என் பையனுக்கு வந்து படிப்பை விடவும் ஃபஸ்ட்டு அவனுக்கு தேவை வந்து டிசிப்ளின் தான். எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஸோ இதை தவிர்த்து வந்துட்டு அவங்களுக்கு மேட்சஸ்லாம் நடக்குமா? இவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக டோர்னமெண்ட்ஸ்லாம் போகிறாங்க. டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக கூட போயிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கோல்டு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஓகே, எந்த இதுக்கு எந்த மேட்ச்க்கு வின் பண்ணி கொடுத்தாங்க? நேஷனல் லெவல். நேஷனல் லெவல்லையா? ஓகே, என்னென்ன இதில் வின் பண்ணீங்க? ஒன் ஃபைட், ஒன் பர்ஃபார்மன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் கே ரியாக்ஸ். நான் உங்கள் மனோஜ். ஸோ கைஸ், நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இடத்த பற்றி நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஆவடி லேக் பார்க். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கோ பார்க்குன்னு சொல்லலாம். சேத்பட்டுக்கு அப்புறம் இதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லேக் பார்க்காக எங்கள் ஆவடியில் இருக்குது. அண்ட் இதோட ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 ஏக்கரில் இந்த பார்க் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இவ்வளோ சீக்கிரம் நம்ம எதுக்கு இங்கே வந்து எங்கள் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனலில் நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறமும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்திருக்க ரீசன் கூட பார்த்திங்கன்னா ஒரு கராட்டே அகாடமியை நம்ம சேனலில் கவர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கராட்டே அகாடமியோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஷோட்டகன் கராட்டே ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அண்ட் இதோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தி நகர் ஆவடியில் இருக்குது. இதோட அட்ரஸ் லொக்கேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த கிளாஸஸை ரன் பண்ணக்கூடிய மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கராத்தே அசோசியேஷனுக்கு ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் நேம் வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். ஸோ அவரை மீட் பண்ணி இந்த கராத்தே கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷோட்டகன் கராத்தே ஃபெடரேஷன் அகாடமியோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்களுக்கு மீட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் அண்ட் நேம்? பாலு. ஓகே. அண்ட் நீங்கள் என்ன பெல்ட் எதாவது ஹோல்ட் பண்ணுறீங்களா? பிளாக் பெல்ட் 4th rank degree. ஓகே, சூப்பர். ஸோ உங்கள் பேர்? பாலு முருகன். ஓகே, பிளாக் பெல்ட் 4th rank degree. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்டராக இருக்கீங்க இந்த ஷோட்டகன் கராத்தே அகாடமிக்கு. ஸோ சொல்லுங்க ப்ரோ, ஆக்சுவலாக வந்துட்டு மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது நம்ம இந்த பிரான்ச்சஸ்? மினிமம் பிரான்ச்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்குது, காஞ்சிபுரம், ஓகே, சென்னை, தென் இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. லைக் தட் இப்போ இருக்கிற லேக் பார்க்கு, பக்கத்தில் இருக்க லாசர் நகர், காமராஜ் நகர், தென் திருமுல்லை வாயில், வேல்டெக், சிந்து நகர், இப்படி மெனிமோர் பிரான்ச்சஸ் இருக்குது. ஆவடி இன்னன் அரௌண்டில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள், ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க கராட்டே? யா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காங்க. ஓகே. ஸோ என்ன ஏஜ் கேட்டகரியிலேருந்து ஸ்டார்டிங்? ஏஜ் மினிமம் 4th rank பண்ணிட்டுருக்கோம். 4 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் சொல்லுங்க ப்ரோ, ஆக்சுவலாக வந்துட்டு கராத்தே வந்து ஒரு பழமையான ஒரு ஸ்போர்ட் தான். ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு ஸ்டூடெண்ட் கற்றுக்கிறனால அவங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு உங்களோட இன்ஸ்ட்ரக்டராக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. வில் பவர் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும், இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நார்மலி இருக்கிறத விட செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக, ஓகே, அவங்க அவங்களால எல்லாம் பண்ண முடியுன்ற ஒரு தனி தைரியமே கிடைக்கும். ஓகே, தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை. அது தவிர்த்து வேறு? அது தவிர்த்து அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு எப்பவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லோவாக இருப்பாங்க, ஒரு லேசியாக இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது நல்லா பிரிஸ்காக இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, எஜுகேஷன் லெவல்லையும் இது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஹெல்த் வைஸில் நல்லா
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சம் டிசீஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அடாப்ட் ஆகாமல் அவங்க ஃப்ரீயாகவே மென்டலி ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிறது என்னென்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸோ தட் வந்துட்டு டிசீசஸ்லாம் அவ்வளோ வராதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட ஷோட்டோகன் அகாடமியில் மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க? மினிமம் 300 இருப்பாங்க. மினிமம் 300. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே லேக் பார்க்கில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்துட்டு சண்டே டைமில் இந்த கிளாஸஸ் இங்கே நடத்துவீங்களா? தேர்ஸ்டே சண்டே இங்கே. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சம் வேரியேஷன். ஓகே, டேஸ் வந்து மாறி மாறி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இவங்களுக்கு இங்கே மேட்சஸ்லாம் நீங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஸோ இதை தவிர்த்து வந்துட்டு அவங்களுக்கு மேட்சஸ்லாம் நடக்குமா? டோர்னமெண்ட்ஸ்லாம் போகிறாங்க. டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக கூட போயிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கோல்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடக்கும் அந்த மேட்சஸ்லாம்? டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ், நேஷனல் கூட போயிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அந்த மேட்சஸ்லாம் ஒன்று ரெண்டு பார்க்கலாம் நம்ம இப்போ? பார்க்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த ஷோட்டோகன் கராட்டே அகாடமி ஸ்டூடெண்ட் நம்ம ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஹாய், உங்கள் பேர் என்ன? பூஜா. பூஜா, ஓகே, இந்த கராட்டே நீங்கள் எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கற்றுட்ருக்கீங்க. இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சிக்ஸ்த். ஸோ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கிட்ட நீங்கள் கற்றுட்ருக்கீங்களா? ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? சட்ட எனி பெல்ட் ஏதாவது வச்சுருக்கீங்களா? என்ன பெல்ட்டு? ஆரஞ்ச், ப்ளூ, பர்பிள், பர்பிள் பர்பிள் வரைக்கும் வச்சுருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா கராத்தேல? இருக்க. ஓகே ஃபைன். ஸோ சொல்லுங்கள், ஆக்சுவலாக கராத்தே நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கா வெளியிலலாம் போகும்போது? இருக்கு. ஓகே சூப்பர் பூஜா, நீங்கள் ஆல் தி பெஸ்ட், நிறையா இன்னும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட கேலப் இருக்கார், இந்த கராட்டே அகாடமியோட ஸ்டூடெண்ட். இவர் ரீசெண்டாக வந்து டோர்னமெண்ட் போயிட்டு இந்த கப்பெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கள் கேலப் தானே உங்கள் பேர்? ஓகே, கையில் ரெண்டு கப்பு வச்சுருக்கீங்க, எந்த இதுக்கா எந்த மேட்ச்க்கு வின் பண்ணி கொடுத்தாங்க? நேஷ்னல் லெவல். நேஷ்னல் லெவல்லையா? ஓகே, என்னென்ன இதில் வின் பண்ணீங்க? ஒன் ஃபைட், ஒன் பர்ஃபார்மன்ஸ். ஒன்று ஃபைட்டு, ஒன்று பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ எந்த ஏரியாவில் போய் விளாண்டிங்க? புருஷவாக்கம். புருஷவாக்கமா, சூப்பர். எவ்வளோ நாளாக கராத்தே கற்றுட்ருக்கீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. இப்போ எந்த ஸ்டாண்டர்ட்? சிக்ஸ்த். சிக்ஸ் இயர்ஸாகவே கற்றுக்கிட்டு இருக்கீங்க, சூப்பர் சூப்பர். ஓகே, ஆல் தி பெஸ்ட், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணும். ஓகே, பை பை. Thank you.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷோட்டோகன் கராத்தே அகாடமியோட மாஸ்டர் நம்ம கூட இருக்காங்க, சீஃப் வந்து நம்ம கூட இருக்காரு. ஸோ அவரை மீட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் சார், உங்கள் ஹலோ. என்னோட பேர் ஸ்ரீனிவாசன். ஓகே. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் கராத்தே அசோசியேஷனுக்கு ப்ரெசிடெண்ட்டாக இருக்காரு. ஸோ ரீசெண்டாக நீங்கள் ப்ரெசிடென்ட்? ஆமாம், இப்போது வந்து அசோசியேஷனை புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் வந்து என்னை வந்து ப்ரெசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், இப்போ இங்கே ஹானர் பண்ணாங்க. ஸோ அது நம்ம பார்த்தனால தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சொல்லுங்கள் சார், ஆக்சுவலாக வந்துட்டு கராத்தே வந்துட்டு எதனால் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கராத்தே ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். ஓகே. அதுக்கப்புறமா இட் கேன் என்ஹான்ஸ் யுவர் இம்யூனிட்டி. அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட பாடி ஸ்டெமினா ஜாஸ்தி ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு நார்மல் ஒரு ஜிம்முக்கு போய் தான் வந்து பாடி பில்ட் பண்ணணும்னு இல்லை, கிரவுண்ட் எக்ஸசைஸில் யூ கேன் பில்ட் யுவர் பாடி ஃபிட், ஸ்மார்ட்டாக ஃபிட்டாக இருக்கலாம். இப்போ பெரிய மசில் எல்லாம் இல்லாமல் ஸ்மார்ட்டாக இருக்கிற பசங்களை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான். தட் வில் கம் இன் டு கரெக்ட். ஓகே. ஸோ மெயினாக வந்துட்டு கான்ஃபிடென்ஸு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் 100% இம்ப்ரூவ் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே. ஸோ சொல்லுங்கள் சார், ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இந்த கராட்டே இந்த ஃபீல்டில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? நான் இந்த கராத்தே ஃபீல்டில் வந்து ஒரு 1985 இருக்கேன். 1985 இந்த ஸ்போர்ட்டில் இருக்கேன். சூப்பர் சார். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கராட்டேல ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, ஒன்று இந்த ட்ரெடிஷன் கராத்தேன்னு சொல்லுவாங்க, அண்ட் வந்து ஸ்போர்ட் கராட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களால் சொல்ல முடியும்? தாராளமாக. அதாவது ஸ்போர்ட்ஸ் கராட்டே அப்புறமா ட்ரெடிஷ்னல் கராட்டே. ட்ரெடிஷ்னல் கராட்டேன்றது ஆரம்ப காலத்தில் வந்து வித்தவுட் க்ளவுஸ், வித்தவுட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க, அடித்த ரத்தம் வரும், அந்த மாதிரி இருக்கு. இப்போவும் இருக்குது ஃபுல் கான்டாக்ட் கராத்தேன்னு சொல்லுவோம் அதை. ஓகே. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கராட்டே, ஸ்போர்ட்ஸ்னால் ஃபுல் எக்யூப்மெண்ட்டோட இப்போ நீங்கள் வந்து பசங்க ஃபைட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வித் ஃபுல் எக்யூப்மெண்ட்டு, டச் பண்ணாமல் பாயிண்டிங் சிஸ்டமில் மாத்திரம் வந்து ஃபைட் பண்ணுறது, அது வந்து ஸ்போர்ட்ஸ் கராட்டே. அந்த ஸ்போர்ட்ஸ் கராட்டே தான் இன்றைக்கி வந்து ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் இருக்குது. ஓகே. அதை வந்து வடிவமைச்சது வந்து வேர்ல்டு கராட்டே ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவங்க வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நியர்லி அபவுட் 40 இயர்ஸ் வி ஆர் ஃபைட்டிங் டு டேக் திஸ் கராட்டே இன்டு ஒலிம்பிக்ஸ். ஓகே. தட் ஹஸ் பீன் சக்ஸஸ் இன் திஸ் 2020 ஒலிம்பிக்ஸ். ஆமாம், ரீசெண்டாக ஒலிம்பிக்கில் கராத்தே வந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவில் நிறைய சாம்பியன்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் ஒலிம்பிக்ஸ் ரீச் ஆக முடியல. ஓகே. தட் வில் ஆல்சோ ஹேப்பன் இன் தி நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ். சூப்பர் சார். ஸோ சொல்லுங்கள், ஆக்சுவலாக வந்துட்டு கராத்தேல மொத்தம் எத்தனை லெவல்ஸ் இருக்குது சார்? நிறைய கராத்தேல இருக்குது. கராத்தேல பேசிக் வந்து ஒரு 10 லெவல்ஸ் இருக்குது. ஓகே. பேசிக் ஒயிட் பெல்ட்லேருந்து பிளாக் பெல்ட் வரைக்கும் ஒரு 10 லெவல்ஸ் இருக்குது. ஓகே சார். அதுக்கப்புறமா பிளாக் பெல்ட்லேருந்து ரெட் பெல்ட், அது ஒரு 10 லெவல்ஸ் இருக்குது. ஓகே சார். டோட்டல் அபவுட் 20 லெவல்ஸ். 20 லெவல்ஸ். இந்த 20th லெவல் 10th ஃபஸ்ட்டு அந்த 10th லெவல்லேருந்து 20th லெவல்னு சொல்கிறது 0 to 10, அப்புறம் 1 to 10, அந்த மாதிரி தான். அதாவது 0 to 10ன்றது பேசிக் பிளாக் பெல்ட் ஃபஸ்ட்டு டான் சொல்லுவோம். பிளாக் பெல்ட் ஃபஸ்ட் டான்லேருந்து 10th டான் பிளாக் பெல்ட் வரைக்கும் இருக்கும். ஓகே சார். அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி ஏஜ் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு ஏஜ் கேட்டகரி எந்த ஏஜ்லேருந்து இவங்க கற்றுக்கலாம்? ஏஜுன்றது எந்த ஃபேக்டருமே கிடையாது. ஓகே. அப்போ 4 இயர்ஸ் 4.5 இயர்ஸ் வி கேன் ஸ்டார்ட் தி கிளாஸ் பேசிக்லேருந்து. அதுக்கப்புறமா எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம். 60 வயசுலேயும் ஜாயின் பண்ணலாம், 80 வயசுலேயும் ஜாயின் பண்ணலாம், 4 வயசுலேயும் ஜாயின் பண்ணலாம். ஓகே சார். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு என்ன மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த கராட்டேல? கராட்டேல டோர்னமெண்ட்ன்றது ஒரே ஒரு மெத்தட் தான், WKF வேர்ல்டு கராட்டே ஃபெடரேஷன் ரூல்ஸோட வச்சுருக்கிற டோர்னமெண்ட்ஸ். அது சின்ன டோர்னமெண்ட்டாக இருக்கும், பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பெரிய டோர்னமெண்ட்னா வி ஹாவ் ஸ்கூல் கேம்ஸ், நேஷ்னல் கேம்ஸ். இப்போ கேலோ இண்டியா இருக்குது, கேலோ இண்டியா கூட இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு, பெங்களூரில் கர்நாடகாவில் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி லெவல்ஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் கிட்டே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் அந்த கைட் பண்ணி நீங்கள் அந்த மேட்சஸ்லாம் விளையாட? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 2018 ஃப்ரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வீ டுக் 1 ஸ்டூடெண்ட் டு ஸ்கூல் கேம்ஸ். ஆமாம், நேஷ்னல்ஸ்க்கு. ஓகே. நேஷ்னல் லெவலில்? ஆமாம், நேஷ்னல் லெவலில் விளையாடுற பசங்க நம்மக்கிட்ட இருக்காங்க. சூப்பர் சார். லைவாக பார்த்தோம், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் கூட ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க? நம்மக்கிட்ட இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 300லேருந்து ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லை, இதை தவிர்த்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த அகாடமி வச்சுருக்கீங்க? இங்கே இப்போ வந்து நாங்கள் ஆல் அரவுண்ட் ஆவடி, சென்னை, ரெண்டு
அது இல்லாமல் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஃபுல்லாக கிளாஸ் இருக்குது. நம்ம ஆவடியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கிளாஸ் இருக்குது. ஓகே சார். ஸோ இதோட கராத்தே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான இதுவா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளோ சார்? ஃபீஸ்லாம் எப்படி சார்ஜ் பண்ணுறீங்க? இருக்கிறதுலே ஆவடியில் கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிற ஒரே ஒரு கராத்தே கிளாஸ் நாங்கள் தான். ஓகே சார். எவ்வளோ? ஜஸ்ட் 500 ருபீஸ் தான் பர் மந்த் வாங்குவோம். 500? ஆமாம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நிறையா இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு கராட்டேல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் ரீசெண்டாக நீங்கள் பிரசிடென்ட் போஸ்டிங் கூட வாங்கியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ சார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கற்றுக் கொடுத்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணணும்ன்ட்டு நம்ம விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஸோ கைஸ், இந்த சொட்டகன் கராட்டே அகாடமி ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேடம் சொல்லுங்கள், ஆக்சுவலாக உங்கள் சன் வந்துட்டு சன்னா டாட்டர் சன்னா இங்கே வந்துட்டு? ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் மற்ற ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எதுக்கு கராட்டே சூஸ் பண்ணீங்க? கராத்தே வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது கற்றுக்கிட்டேன்னா அவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ன்றனால அதனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால ஜாயின் பண்ணுவேன். ஓகே. ஸோ உங்கள் சன் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக? ஆமாம், ஆமாம் சார். சூப்பர். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. சன் இங்கே பண்ணுறாங்க சார், சோட்டாகன் கரத்தை இது. ஓகே. இது நல்லா பண்ணுறாங்க, ட்ரைனிங் நல்லா கொடுக்குறாங்க. பையனும் இன்ட்ரெஸ்டடாக வரான். சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா அவனுடைய ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது. ஓகே. நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறான். அவன் கேட்குறதெல்லாம் நம்மளும் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ட்ரைனிங்கும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ட்ரைனிங் நல்லா இருக்குது. ஓகே. ஸோ அவர் வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ். ஓகே, ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கராத்தே வந்துட்டு மற்ற ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கராத்தே சூஸ் பண்ணீங்க? கராத்தேங்கிறது அவனுடைய ஒரு தற்காப்புக்கும் நல்லாயிருக்கும், சேஃப்டிக்கும் நல்லாயிருக்கும், ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும், அதனால அதுக்கும் நல்லா இருக்குங்கிறதுனால கராத்தே. சூப்பர் சார். எவ்வளோ நாளாக அவங்க சன்னில் ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்காரு? இப்போ ஒரு 3 மந்த்தாக எடுத்துகிட்டு இருக்காங்க சார். 3 மந்த்ஸ். ஆமாம், ஆமாம், ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட் ராகுலோட பேரண்ட் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஹாய் சார், சொல்லுங்கள் சார், எவ்வளோ நாளாக கராத்தே கற்றுட்டுருக்காரு? சார், இவர் வந்து அவருடைய 3 வயசுலேருந்தே கராத்தே கற்றுக்காரு. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னாக்கா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டோட பசங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் மெயின். ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாம், ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பத்தாது. ஓகே. நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பசங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது வேஸ்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கராத்தே அப்படின்னாலே அது வந்து டிசிப்ளின். அது 1 ஆஃப் 3 டிசிப்ளின் தான் அது. அதனால என் பையனுக்கு வந்து படிப்பை விடவும் ஃபஸ்ட்டு அவனுக்கு தேவை வந்து டிசிப்ளின் தான். டிசிப்ளின் அதுக்கு ஃபஸ்ட்டு. அதை தாண்டி வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவன் நிறைய இருக்குது. அவன் எந்த ஒரு காம்படிஷன் இருந்தாலும் அவன் பர்ஃபெக்டாக பண்ணுறான். அதனால அவனுக்கு வந்து நாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம் அவனுக்கு. ஓகே சார். சோ எவ்வளவு நாளா கராத்தே கத்துட்டு இருக்காரு? இவர் வந்து அவனோட 3 வயசுல இருந்தே அவன் கத்துக்கிறான் கராத்தே. ஃபர்ஸ்ட் ஆல் பொதுவாக பசங்க வந்து ஒரு ஏஜ் ஒரு 5 இயர்ஸ் மேலே இருந்தால் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஆனால் அவனுக்கு வந்து 3 வயசுலேயே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மாஸ்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவனை சேர்த்துக்கிட்டோம். இப்போ என்ன சார் ஏஜ் ஆகுது? இப்போ அவனுக்கு ஒரு 8 இயர்ஸ் ஆகுது சார். ஸோ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக கற்றுக்கிட்டாரா? சூப்பர், சூப்பர், சூப்பர். சொல்லுங்கள் ராகுல், ஆக்சுவலாக 5 இயர்ஸாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க, கராத்தே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஓகே. என்னென்ன பெல்ட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? என்ன பெல்ட் வாங்கியிருக்கீங்க? ஒயிட், எல்லோ, ஆரஞ்ச், கிரீன், ப்ளூ, பர்பிள், எல்லா பெல்ட்டும் வச்சுருக்கீங்களா? சூப்பர், சூப்பர். ஸோ இன்னும் நிறைய மெடல்ஸு அண்ட் பெல்ட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணும். ஓகே சார, மெடல் இதெல்லாம் நிறைய இருக்குது. வீட்டில் மெடல்ஸ் கப்ஸ் வைக்கிறது இடம் இல்லை. சரி, சரி, சரி. அந்த அளவுக்கு வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, சூப்பர். நிறைய இன்னும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ட்ரைனிங் அகாடமியில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த அகாடமியை வந்துட்டு ஆவடியில் ஒரு 2-3 ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த அகாடமியில் வந்துட்டு உங்களுக்கு சம்மர் கேம்ப்ஸ் கூட நடத்திட்டு இருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அண்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டை நம்ம சேனலில் கவர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சரில் நம்ம சேனல் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மனோஜ் அண்ட் மணி. பை பை.